ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம கருவாட்டு கிரேவி வைக்க போகிறோம். அதாவது கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து துண்டு கருவாடு, நெய் மீன் துண்டு கருவாடு, அது ஒரு அஞ்சு கருவாடு. அவங்க குடும்பத்தை தகுந்தபடி அந்த கருவாடு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், குழம்பு தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு மூணு தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கட் பண்ணி போடலாம், கட் பண்ணி போட்டால் வதங்கு ரொம்ப நேரம் ஆகும். இது கிரேவினால் நான் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்புனா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் அதே மாதிரி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், அது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கருவாடை வந்து பொறிச்சு எடுத்துடணும். கருவாடை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும். பைப்பை திறந்து விட்டு நல்லா, இந்த கருவாடில் உப்பு இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ரொம்ப காயில் மீடியமாக காஞ்சிருச்சு. ஃபுல்லாக காஞ்ச போட்டான்னு டப் டப்னு தெரிக்கும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்லேயே போட்டேன். இதை நல்லா எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருங்க. இப்போ கருவாடை பொறிச்சு எடுத்தாச்சு, அதில் ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கீறி போடுங்க, இல்லைன்னா டப்புன்னு தெரிக்கும். இப்போ கருவாடை பொறிச்சு எடுத்தாச்சு, தனியாக வச்சுருந்தேன். இப்போ பச்சை மிளகாய் பொறிஞ்சிட்ருக்கீங்களா, அதே எண்ணெயில் கத்திரிக்காய், கத்திரிக்காய் பொடி, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துடும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி புளிக்குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும், அதனால் கருவாட்டு குழம்புக்கு உப்பு பார்த்து போடணும். சும்மா இங்கே பாருங்கள், ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது இதனால் கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி அதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த குழம்பு தூள், அது உங்கள் உங்கள் விருப்பம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் புளிப்பு இதெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்களா. இப்போ வந்து இந்த அரைநெல்லிக்காய் புளி கரைச்சி வச்சுருக்க முடியுங்களா அளவு, அது ஊற்றணும். ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கருவாடு வந்து கடைசியாக தான் போடணும். இந்த கருவாடு வந்து கரைஞ்சி போயிடும், ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கரைஞ்சி ஒன்றும்லாமல் போயிடும். கருவாடு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும், கடைசியாக போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இந்த தூள்லாம் போட்டிருக்க முடியுங்களா, குழம்பு தூள், அதனால் கொஞ்சம் தண்ணி, அந்த ஜாரை தள்ளி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடும், அவ்வளோதான். இது கிரேவி தானே, குழம்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி நல்லாவே தண்ணி விட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு இப்போ குழம்பு வேண்டாம், இப்போ கிரேவி தான். இது வந்து இது நெய் மீன் துண்டு கருவாடு, கத்திரிக்காய் நெய் மீன் துண்டு கருவாடு கிரேவி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதில் இந்த புளி மிளகாத்தூள் போட்டால் பச்சை வாடை போய் வரட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமாக வைங்க, டக்குன்னு ஃபுல்லாக வச்சுறாங்க, குழம்பு டக்குன்னு வற்றி போயிடும், ஆனால் அந்த பச்சை வாசனை போகாது. அதனால் இப்போ மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும். இப்போ அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எடுத்து பொறிச்சு வச்ச கருவாடை போட்டலாம். கருவாடை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். இப்போ மீடியமாக தானே வச்சோம், இப்போ வந்து ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும்,
இந்த உப்பு எல்லாமே அந்த குழம்புல எல்லாம் இறங்கிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிம்மில் வச்சோம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு தெளிஞ்சு வந்துருச்சு. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி இதே லெவலோடு செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பத்தாது உங்களுக்கு. அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அந்த குழம்புக்கு. அதாவது கிரேவி, குழம்பு கிடையாது கிரேவி. நெய்மீன் துண்டு கத்திரிக்காய் கிரேவி. இதே மாதிரி செஞ்சு இதே லெவலோடு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.